நகம் வெட்டுவது எப்படின்னு கேட்கிறாங்க. நகம் வெட்டுறது என்ன யார் செய்யத் அபுதாஹிர் என்கிறவர் நகம் வெட்டுறது எப்படின்னு கேட்கிறார். நபிகளாரின் ஹதீஸ் என்ன? நகம் வெட்டுறதை பொறுத்த வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், எதுக்கு இதை இந்த கேள்வி கேட்குறாங்கன்னு கேட்டால், நம்ம சமுதாயத்தில் வந்து போலி ஆலிம்சாக்கள் என்ன செய்கிறாங்க, நகம் வெட்டுறதுக்கு நிறைய பயங்கரமான ரூலு சட்டத்தை எல்லாம் என்ன செய்கிறாங்க, மக்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நகம் வெட்டுறதுக்கு சில சட்டங்கள், என்ன சட்டம்னா, இங்கே இருந்து வெட்ட ஆரம்பிக்கணும், இங்கே முடிச்சிட இங்கே வரணும், அப்படின்ற சுண்டு வரல ஆரம்பித்து கட்டவரில் முடிக்கணும், இப்படி பெரிய ரூல்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க. ஆனால் அது மாதிரி உள்ள எந்த ஒரு விஷயமே மார்க்கத்தில் கிடையாது. என்ன இருக்குன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஐந்து காரியங்கள், ஃபித்ரா மினல் ஃபித்ரா, இன்னொரு ஹதீஸில் பத்துன்னு வருது. ஃபித்ரானா என்னன்னு கேட்டால், இயற்கையான சுண்ணத்து நாலு காரியங்கள். அது என்ன நாலு காரியம்னு கேட்டால், ஹல்குல் ஆனத், இந்த ஹதீஸில் மூணு தான் வருது. ஹல்குல் ஆனத்துன்னா மர்மஸ்தானத்தின் முடிகளை நீக்குவது, ஒரு தக்லீமுல் அலுபார், நகங்களை வெட்டுவது, கசுஷாரிபி மீசையை கத்தரித்து கொள்வது, வலிக்கிறது இல்லை மீசையை கத்தரித்து கொள்வது, இதெல்லாம் வந்து இயற்கையான சுண்ணத்துகள், அதை வந்து நம்ம பேணணும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நகத்தை வெட்டணுங்கிற ஒரு ஆர்டர் போட்டிருக்கிறாங்க. அழகுக்கு அப்படி நீட்டமாக வளர்க்குறாங்கல்ல, அது மாதிரிலாம் செஞ்சாங்கன்னா அது குற்றம். நகத்தை வந்து அதுக்குரிய நேரம் வரும்போது என்ன செஞ்சு கொண்டு வெட்டி கொள்ளணும். வெட்டாமல் வந்துக்கிட்டு ஒரு அரை அடிக்காக ஒரு இஞ்சி ரெண்டு இஞ்சிலாம் என்ன செய்கிறாங்க, நகத்தை வளர்த்து கொண்டிருக்கிறாங்க இல்லையா, அது வந்து இஸ்லாத்தில் உகந்தது கிடையாது. அது நபி வழிக்கு மாற்றம். இது புகாரில் 5890வது ஹதீஸில் இருக்குது. அடுத்ததாக, இந்த நகை வெட்டுவதற்கு லிமிட் இருக்கான்னு கேட்டால், அதுக்கு அதிகபட்சமான லிமிட் இருக்குது. நம்ம டெய்லி கூட வெட்டிக்கிடலாம், வாரம் வாரம் கூட வெட்டிக்கிடலாம். ஆனால் அதிகபட்சமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 நாள் போட்டிருக்கிறாங்க. 40 நாளைக்கு தாண்டி நகத்தை வெட்டாமல் இருக்கக்கூடாது. இன்றைக்கி நகை வெட்டிட்டோம்னா இன்னையிலேருந்து 40 நாளை கண்டிப்பாக வெட்டிடணும். அதுக்கு முன்னாடி வெட்டலாமனு வெட்டிக்கலாம். அதிகபட்சமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இது முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ், என்ன வருதுன்னா, உக்கித்தல நாஃபி கசி ஷாரிபி, மீசையை கத்தரிப்பதற்கும், ஒரு தக்கலீமுல் அலுஃபார், நகங்களை வெட்டுவதற்கும், ஒரு நத்ருல் இபத்தி, அக்குள் முடிகளை நீக்குவதற்கும், ஒரு ஹல்குல் ஆனத்தி, மர்மஸ்தானத்து முடிகளை நீக்குவதற்கும், அல்லாஹ் நத்ருக்க அக்ஸரமின் அர்பை நிலையிலா, 40 நாளைக்கு மேலே விடக்கூடாது. 40 நாளைக்கு ஒருக்காவது நெஞ்சிருந்தேன் மீசையை கத்தரிச்சிடணும். 40 நாள் கொஞ்சம் மீசை வளர்ந்தால் அது குற்றம் கிடையாது. 40 நாள் அளவுக்கு ஒருத்தர் மீசை 40 நாளுடைய மீசை வச்சிருக்காருன்னு வைங்களேன், நீ என் மீசையை மட்டும் வலுவன்ட்டு வலிக்கலன்னு கேட்கக்கூடாது. ஏன்னா மீசையை கத்தரிப்பதற்கு 40 நாளைக்கு ஒருக்கா பண்ணால் போதும். அப்போ 40 நாளைக்கு ஒரு தடவை மீசையை கத்தரிக்கணும், நகத்தை வெட்டணும், அக்குள் முடிகள் அந்த முடிகள்லாம் நீக்க வேண்டும். இதுக்கெல்லாம் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகபட்சமாக 40 நாள் என்று நினைஞ்சிருக்கிறாங்க, லிமிட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஒரு வகையில் என்ன செய்யணும்னு கேட்டால், நம்மளும் 40 நாள் அதிகமாக, அதிகபட்சம் 40 நாள் ஆக அதிகமாகவும் பார்த்துக்கிறணும். 10 நாளில் கூட வெட்டிக்கிடலாம், வாரம் வாரம் கூட வெட்டிக்கிடலாம், அங்கே தப்பு இல்லை. ஆனால் சில ஹதீஸுகளில் வந்து வெள்ளிக்கிழமை தோறும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நகம் வெட்டுவாங்க, வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுவ போகிறதுக்கு முன்னாடி நகத்தை வெட்டுவாங்க என்று சில ஹதீஸுகள் இருக்கிறது. அந்த ஹதீஸுகள் வந்து தபுரானியுடைய கபீருங்கிற நூல்லையும், தபுரானியுடைய ஔசத்துங்கிற நூல்லையும், பைஹக்கி அவங்களுடைய சோபுல் ஈமான்கிற நூல்லையும் இந்த ஒரு ஹதீஸும் இருக்கிறது. இந்த ஹதீஸு வார வாரம் நகை வெட்டணும், வெட்டுவாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாரந்தோறும் நகத்தை வெட்டிட்டு தான் துளைக்கு போவாங்க என்று இருக்கிறது. ஆனால் இதில் அனைத்து ஹதீஸில், அனைத்து நூல்களில் உள்ள ஹதீஸ்லையும் இப்ராஹிம் பின் குதாமா அல் ஜுமஹி அப்படின்னு ஒருத்தர் அறிவிக்கிறார். அந்த அறிவிப்பாளர் பட்டியலில் இப்ராஹிம் பின் குதாமா அப்படிங்கிறவர் வர்றார். இவர் வந்து பலவீனமான ஆள், இவர் சரியில்லாத ஆளுங்கிறத எல்லாரும் ஒத்துக்கொண்ட ஒரு ஆள். அப்போ நம்பகமில்லாத ஒரு ஆள், பலவீனமான ஒரு ஆள் அறிவிக்கிற ஹதீஸில் தான் வார வாரம் நகை வெட்டுனாங்க ரசூல்லான்ற செய்தி வருது. மற்ற ஆதாரப்பூர்வமாக ஹதீஸ்லன்னா 40 நாள் மேக்சிமம் அது லிமிட்டு சொல்லியிருக்கிறாங்கன்னு வருது. அதனால் நகை வெட்டுறது என்னன்னு கேட்டால், உங்களுக்கு எப்போ நகை வெட்டணும்னு தோணுதோ அது வெட்டிக்கிறங்க. அது ஆரோக்கியமானது, அது வந்து நகத்தில் அழுக்கு படிஞ்சிடும், அந்த அழுக்கு கூட நம்ம சாப்பிடுவோம், அதனால் பல நோய்கள்லாம் உண்டாகும் என்றெல்லாம்
மருத்துவர்களாக சொல்கிறாங்க, இது நீங்களாக கண்டுபிடிச்சா செஞ்சுக்கிடலாம். இருந்தாலும் அதுக்கு ஒரு லிமிட் போடணும்ல. அதுக்காக ரசூல் என்ன செய்கிறாங்கன்னா, அதிக 40 நாள் வச்சுக்க, 40 நாளைக்கு ஒருக்கா செஞ்சு தான் ஆகணும். அதை விட கம்மியான நாட்கள்லேயும் செஞ்சால் இந்த சிறப்பு தான் நல்லது தான், ஆரோக்கியத்தை தானே பேண்டுறோம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் வச்சிருந்தோம். அதுபோக இந்த வெற்றி நகத்தை புதைக்கணும் கொள்ளணும், அது படக்கூடாது, கீழே படக்கூடாது அப்படின்லாம் இருக்குல்ல, அப்படின்லாம் எந்த ஒரு சட்டமும் கிடையாது. நகத்துக்கு புதைக்கணுங்கிறது, இந்த வெட்டுறதுக்கு ஒரு முறை, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நகத்தை புதைக்கணுமா என்று கேட்டால் அதுக்கு எந்த ஆதாரமும் இல்லைங்கிற பலவீனமான ஹதீஸ் தான் என்பதற்கு ஒரு ஆர்டிக்கல் கூட போட்டிருக்கிறோம் ஆன்லைன் பிஜே டாட்டின்ல, அதை வேணால் உங்களுக்கு எடுத்து போட்டிருக்கோம். நகத்தை புதைத்தல், வெட்டிய நகத்தை புதைக்க வேண்டுமா அப்படிங்கிற தலைப்பில் ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்கிறோம். அதுக்கு சில ஹதீஸில் இருக்குது, அந்த ஹதீஸ் பலவீனமாக இருக்குது. பலவீனத்துடைய காரணங்கள்லாம் அந்த ஆர்டிக்கலில் நீங்கள் என்ன செய்யுங்க பார்த்துக்கணும். மற்றபடி நகம் வெட்டுறதுக்கு எந்த ஒரு முறை சிஸ்டம்லாம் கிடையாது. நம்ம விருப்பம் போல் என்ன செய்ய வேண்டியதுதான், வெட்டிக்கிற வேண்டியதுதான்.